அனைவருக்கும் வணக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஸ்வீட் பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் கோதுமை மாவுக்கு அரை டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் மாவு சோடாப்பு. 1.5 கிளாஸ் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து அடுப்பில் வச்சு கரைச்சி கல் மண்ணு போக வடித்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த பதத்தை கரைச்சாச்சு. கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பச்சை தண்ணியே சேர்த்து கரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம கரைச்சி ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்து அப்புறம்தான் பணியாரம் ஊற்ற போகிறோம். நல்லா இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்துட்டு பணியாரத்தில் வச்சுட்டு நான் வந்து நெய் தடவி போட்டு செஞ்சோம் அப்படின்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பணியார் ஊற்றிக்கலாம். ஒரு பாதி அளவுக்கு ஊற்றினா போதும். இது வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதுலேயே வந்துட்டு தேங்காய் திருவி போட்டும் செஞ்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். விட்டுட்டோம் அப்படின்னா தீஞ்சு போயிடும். நல்லா இப்படி கொஞ்சம் லைட்டாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாவே தான் நல்லா வெந்துடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். எல்லா பணியாரத்தி திருப்பி போட்டுக்கோங்க. எல்லா பணியாரத்தி திருப்பி போட்டு அதில் திரும்ப நல்லா நெய் ஊற்றிக்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி இது மாதிரி பூஜையான முக்கியமான நாட்கள்லையெல்லாம் இந்த பலகாரம் ஈஸியாக செஞ்சிடலாம். சரி, நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.